हेलो व्यूवर्स वेलकम टू सिटी कार ट्रेनर्स पर्सनलाइज्ड कार ट्रेनिंग सर्विसेज व्यूवर्स நம்ம கூட மிஸ்டர் ராஜன் சார் இருக்கற கிளையன்ட் फ्रॉम நாகநல்லூர் அவர் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Hyundai Venue மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிகினர்ஸ் அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ல மெயின் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன மெத்தடாலஜி என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க அந்த ஆட்டோ போன உடனே கிளட்சை பொறுமையாக விடுவாங்க பண்ணி ஆன்ல தான் இருக்குது கிளட்சை பொறுமையாக விடுவாங்க ஸ்லோலி இது கிளட்சும் வெரி குட் இட்இல் லெச் ஆஃப் ஆக்சிலேட்டர் மேக் இட் செகண்ட் அண்ட் மேக் அமௌ செகண்ட் போட்டு போவாங்க ஸோ நம்ம கிளைண்ட் அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா அவர் வந்து டிரைவிங் ஸ்கூலில் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் ட்ரைனிங் எடுத்துருந்துருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு சுத்தமாக டச்சே கிடையாது இன்றைக்கி தான் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் ஸோ அதில் ஃபஸ்ட் ஒரு ஒன் ஹவர் அவருக்கு நான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் தேர்ட் போட்டுக்கோங்க ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ்ஸு யூசேஜ் ஆஃப் த கிளச் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் இதெல்லாமே அவங்களுக்கு டீட்டெயில்டாக அவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போது ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அவரை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் சில பேர் வந்து என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுவாங்க சார் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ட்ரைனிஸ் வந்து அவங்கள பார்த்தா பிகினர்ஸ் மாதிரியே தெரியாது அவங்க ஆல்ரெடி நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தானே தெரியும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய லைவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ நான் எப்படி ஒரு ட்ரைனியை ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ரோட்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அதுதான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஸோ அவர்கிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸ்டீரிங்கை ஜென்டலாக ஹோல்ட் பண்ணிக்கணும் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க சரிங்க ரைட் மேல் பார்த்துன்னு லைட்டர் ரைட்டில் சூப்பர் மூவ் பண்ணுங்க அப்படிங்க கிளச் ஆகிது லைட்டாக பிரேக்கு ஆ லீத பிரேக்னோ ஃபைன் நான் லீத கிளச் ஸ்டோலி ஆக்சிலேட்டியும் கிளச்சரோட ஆக்சிலேட்டும் ஜென்டல் ஆக்சிலேட்டர் கொடுங்க அப்படிங்க திருப்பி ஸ்லோ பண்ணுவோம்னு சொல்லும்போது கிளச் ஆகி ஸ்மூத்தாக பிரேக் இப்போ கிளச் ஆகிக்கோங்க கிளச் ஆகி லைட்டாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுவோங்க வெரி குட் அகைன் லீத பிரேக்னோ மேக்கமும் அப்படியே போங்க ஹெட் ஸ்ட்ரைட் இதில் நேராக போகிறோம் நம்ம இப்போ மிடில் லைன்லேயே போவோம் லைட்டாக பிரேக் திருப்பிங்க இப்போ செகண்ட் போட்டுக்கோங்க இங்கே ஏன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணியிருக்கீங்க கிளச் ஆகி செகண்ட் கியர் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் ஃபுல் லெஃப்ட் டவுன் எஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க லெஃப்ட் மிரர் பார்க்காம லெஃப்ட் திருப்பக்கூடாது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக மிரர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுக்கிறோம் ஸோ வியூவர்ஸ் பிகினர்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ ஒரு இன்ஸ்ட்ரக்டரை நம்ம அதை சொல்லணும் ஆனால் எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து நம்ம பேனிக் ஆகக்கூடாது ஸோ நம்ம பேனிக் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேனிக் ஆவாங்க ஸோ நம்ம வாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கூல் அண்ட் காமாக இருக்கணும் இதிலே போய்ட்டு லெஃப்ட் எடுக்கிறோம் சார் க்ளோஸாக எந்த லேனில் இருக்கலோ அந்த லேன்லேயே போயிட்டுருப்போம் அதான் லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட் இப்போ இதே லேன்லேயே போய்ட்டு லெஃப்ட் மிரர் மட்டும் பார்த்துக்கோங்க லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு இன்னொரு லைட்டாக லெஃப்டில் வந்துக்கோங்க இங்கே ஸ்லைட்டாக லெஃப்டில் இன்னொரு லெஃப்டில் ஈஸி இப்போ ஆக்சிலேட்டர் கால் எடுத்துருக்கோம் இங்கே கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க மேக் இட் அன் கிராஜுவலாக இப்போ கிளச்சை பொறுமையாக விடுவோம் இங்கே ஸ்லோலி இல்லை ஸ்லோலி ஆக்சிலேட்டியும் கிளச்சை நிதானமாக விடுவோம் இங்கே பர்ஃபெக்ட் நோ ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க வெரி குட் சார் பர்ஃபெக்ட் மூவ் கொடுங்க அப்படிங்க ஹியர் அகெயின் மேக் இட் தேர்ட் நோ கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுவோங்க நியூட்ரல் தேர்ட் அகெயின் லேதரில் ஸ்டோல் ஆக்சிலேட்டியும் ஸோ அவர்கிட்ட கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நியூட்ரல் பாயிண்ட் வந்தால் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எந்த கியரில் என்ன ஸ்பீடில் மேட்ச் பண்ணணும் கியர் இன்க்ரீசிங் எப்படி இருக்கணும் ரிடக்ஷன் எப்படி இருக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் அக்கஷ்டமானதுக்கப்புறம் தான் இப்போ மெயின் ரோடில் த வெரி ஃபர்ஸ்ட் டே அவர் ட்ரைவ் பண்ணுறாரு வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் முக்கியமாக வந்து நம்ம மற்ற வெஹிக்கிளோட மூமெண்ட்டை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுன்றதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் பிகினர்ஸ் பொறுத்தமெண்ட்டில் அவங்களால எந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும் எதில் அவங்க கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்றத ஆஸ் இன்ஸ்ட்ரக்டராக நம்ம முன்னாடியே அதை நம்ம கரெக்டாக ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் இதே லைனில் போங்க சரிங்க கொஞ்சம் இனிஷியலாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதுனால லெஃப்ட் லைனில் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நீங்கள் ஆக்சிலேட்டர் கால் எடுங்க இதே ஃப்ரேமில் இதே லைனில் போவீங்க அந்த சைக்கிள் பார்த்துக்கோங்க லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் ரைட் மேலே பார்த்தோன்னா ஸ்லைட்டாக ரைட்டில் இன்னும் லைட்டாக ரைட்டில் இறங்கி லீதர் கிளச் ஆக்சிலேட்டியோ இது போதும் லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன் ஸோ இந்த ஃப்ரேமுக்குள்ளே யாராவது இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் லெஃப்ட் ஃப்ரேம்குள்ளே இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் ரைட் ஃப்ரேம்குள்ளே இருக்கும்போது லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்டில் இதே லைனில் போங்க சார் அப்படிங்க பர் மினிட் த்ரீ டைம்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மேலே மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் லெஃப்டில் வந்து போங்க இனிஷியல் டேஸில் கொஞ்சம் பின்னாடி ஹார்னிங் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம பேனிக் ஆகக்கூடாது நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பீட்லேயே மூவ் பண்ணலாம்
ஏன்னா அவங்க ஹார்ன் பண்ணுறாங்க, நம்ம எக்ஸஸ் ஆக்சிலேஷன் கொடுத்தோம்னா நம்ம வெஹிக்கிள் வந்து அன்கண்ட்ரோலாக போகும். அப்படி போகும்போது நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு பிரேக்கிங் சடனாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் லைன்லேயே போகலாம் சரிங்க, ஸ்லைடாக லெஃப்ட் லைன் வந்துக்கோங்க, ஆக்சிலேட்டருந்து கால் எடுங்க, டவுன் த பிரிட்ஜாக இருக்கும்போது ஆக்சிலேட்டருந்து கால் எடுத்துருக்கோம். இதே லைனில் போட்டோம் வெஹிக்கிள், பர்ஃபெக்ட், அப்படியே போங்க. அந்த சைக்கிளோட மூமெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணிக்கோங்க, லைட்டாக லெஃப்டில் வந்துக்கோங்க. முன்னாடியே உங்களுக்கு ரெட் சிக்னல் தெரியறது, வெஹிக்கிளோட டெய்ல் லைட் தெரியறதுனா ஆக்சிலேட்டருந்து கால் எடுத்துகிட்டு கிளச் ஐடி ஸ்மூத்தாக பிரிக்காமல் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறமா கியர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர், கொஞ்சம் வண்டி ரோலிங்கில் இருந்தால் செகண்ட் கியரில் மூவ் பண்ணலாம். அகெயின் நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அவரை கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ செகண்ட் போட்டுக்கோங்க சரிங்க, கிளச் ஏற்றிக்கோங்க, நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் டவுன், ஃபைன். நான் இதில் ஸ்டோல் ஆக்சிலேட்டியும். சில பேரோட டவுட்ஸ் எப்படி இருக்குன்னா, சார் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் சொல்லாதும்போது எப்படி நாங்கள் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும், சப்கான்ஷியஸாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேர்ட் போட்டுக்கோங்க சரிங்க, கிளச் பிடிச்சி தேர்டு, கிளச்சை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, கிளச்சை ஃபுல்லாக எழுத்திட்டு மேக் இட் தர்ன் நியூட்ரல் தேர்ட், சூப்பர். நாலு இதில் ஸ்டோல் ஆக்சிலேட்டியா, இதே லைனில் போங்க அப்படிங்க, பொறுமையாக விடுங்க கிளச்சிங்க, அப்படியே போங்க. எந்த சுச்சுவேஷனில் கிளச்சோட ரிலீஸிங் ஜென்டிலாக இருக்கணும், சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். முன்னாடி மூவ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே தான் மூவ் பண்ணணும், க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. இப்போ ஆக்சிலேருந்து கால் எடுத்துருவோம் சரிங்க, அங்கே வெஹிக்கிள் எல்லாம் ஸ்லோ ஆகுது. கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்க, இங்கே பிரேக் ஸ்மூத் பிரேக், ஸ்லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க, இங்கே ரைட் மட்டும் பார்த்துண்டு, வெரி குட், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெஹிக்கிள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கியர் போடணும். இப்போ நியூட்ரல், கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கோங்க, திருப்பிங்க ஸ்லோ, ஓகே போகலாம். இப்போ கிளச்சோட ஆக்சிலே கொடுத்துட்டே போங்க அப்படிங்க, ஈஸி, லைட்டாக ரைட்டில் வந்துக்கோங்க, திருப்பிங்க ஃபர்ஸ்ட் மோர் ஆஃப் ஆக்சிலேட்டம், தேர்டு போட்டுக்கோங்க, கிளச் பிடிச்சி தேர்டு. வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க தனியாக டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, டிரைவிங் தெரிஞ்சவங்க என்னென்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு முதல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் வரது நல்லது. அண்ட் இந்த ரிசல்ட் வந்து ஃபோர்த்து போட்டுக்கோங்க சரிங்க. ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் ஒரு ஒன் ஹவர் முதல்ல இன்புட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவார், இந்த ரோட்டில் அவர் என்ன மாதிரியான கான்செப்டாக அப்ளை பண்ணணுன்றத நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் அவர் கரெக்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கும் இந்த மாதிரி டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார்டினஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் காரில் சொல்லி கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச் பேக் டு எம்பிவி செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது, அதிலே நீங்கள் கற்றுக்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். மெயினாக பிகினர்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.